உடம்பு இருக்கும் பொழுதே அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாசி பழக்கத்தை உருவாக்கி கொடுத்து இடைகளையும் பின்களையும் மாற்ற செய்து அதோடு ஒரு இது ஒரு 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 ஆண்டு பழக்குவார். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். பாரு கட்டாத களையை கட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும். காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பேனார் கொங்கணமுறை சொல்வார். காயம் இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். காயமே உடம்பு, உடம்பு இருக்கும்போதே அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு உபாயம் ஜெயவகாரணி தான். அருள் பெற்ற உடம்புக்கு தான் தலைவன் தங்குவான். அப்போ மூச்சு ஆட்டோட கலந்து என்ன செய்கிறான், பழக்க வைக்கிறான், இவருக்கு பயிற்சி கொடுக்குறான், வாசி பழக்கத்தை தர்றான். வாசி பழக்கத்தை கொடுத்து இடைகளை பின்களை மாற்றம் செய்து ஒரு வருஷம் பழகுவான். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்டி விடணும். ஓராண்டு அந்த உடம்போடு அது பழகி வாசி பழக்கம் தந்து பிறகு என்ன செய்கிறான், இடைகளையும் பெண்களையும் மாற்றி ஆசனை செய்கிறான். ஆசான சுப்பிரமணியரோ அகத்தீஸ்வரோ ராமலிங்க சாமியோ மாணிக்கவாசனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசு பத்தஞ்சு மணி செய்வாங்க, உடம்பை சவருவாங்க. யாரோட மறுபடியும் சொல்கிறேன், யாரோட சவருவாங்க, புலால் உண்ணாத, உயிர் கொலை செய்யாத, வஞ்சனையற்ற, தய செந்தி உள்ள, அருள் பொருந்திய, உயர்ந்த அந்த மென்மையான மலரணி மென்மையான அந்த தேகத்தில் சாருகிறான். சார்ந்து இடைகளை பின்களை இயக்கச் செய்து ஆசானை சார்ந்திருந்து ரெண்டு கடையும் சேர்ப்பான். ரெண்டு கடையும் இறைகளையும் சேர்த்து என்ன செய்வான், கண்ட சார்ந்த வாசி நிறுத்தி புறமதி இழுக்குவான். நீ இழுக்க நம்ம இழுக்க முடியாது, அவன் செய்கிறான். ஏன் அவனுக்கு மட்டும் செஞ்சேன்னா புண்ணியமாக செஞ்சுருக்கிறேன், ஏன் உனக்கு செய்ய மாட்டேனா, உனக்கு செய்வேன், என்ன செய்யணும்னா அதுக்கு என்ன உபாயம்னா, நான் தான் அது நான் சொல்கிறது என் பிள்ளை சொல்லியிருக்கிறான், என் பிள்ளை சொல்லியிருக்கிறார், என் உயர்ந்த மகன் ராமலிங்க சாமி சொல்லியிருக்கிறார், வள்ளிதுரை சொல்லியிருக்காரு, பிடிச்சி கரையறிக்கையா, நான் உனக்கு வாசி தான் எடுத்துறாரு. அப்போ அவருக்கு இப்போ அவருக்கு மட்டும் வாசி எடுத்துருந்தாரு, ஏன் எனக்கு தெரியல, ஏன் உனக்கு செய்ய தான் தயாராக இருக்குது, நாங்கள் பொது ஆள், நீ யாரை கூப்பிட்டாலும் நாங்கள் வர இருக்கோம், ஆனால் புண்ணியவன் தான் வருவோம், புண்ணியவனுக்கு தான் இந்த வாய்ப்பு தருவோம், நாங்களே உடைய சார்வோம், வாசி பழக்கத்தை தருவோம், இடைகளையும் பின்களையும் சேர்ப்போம், நாங்களே என்ன செய்வோம், பொறுமித்து ஒடுங்குவோம், ஒடுங்கி உந்தி உமிழ் தங்குவோம், தங்கி என்ன செய்வோம், உன்னை வஞ்சிக்கக்கூடிய இந்த காமதேகத்தை அணு உணவாக இது கொன்று விடுவோம், அணு உணவாக காமதேகத்தை நீக்கி உன் ஞான தேகம் தருவோம். அந்த ஞான தேகத்துடைய தன்மை என்ன, படுகோடி யுகங்கள் வாழலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கையா, படுகோடி யுகங்கள் அப்போ நிறத்தில் இருக்கா இருக்காது, வந்தாலும் மாறிப்போகும், அந்த வாய்ப்பை நான் தருவேன், புண்ணிய செய்தா தருவேன், அதே சொல்வது தான் ஜீவகரணி ஒழுக்கமாக. நீ எந்த அளவுக்கு புண்ணியம் செய்யறியோ அந்த அளவுக்கு நீ வேலைகள் இருந்து விட்டு போகலாம், நல்ல நல்ல மனம் வரும், புண்ணியம் செய்தால் வீண் போகாது. ஆக நாங்கள் என்ன செய்வோம், உடம்புல தங்குவோம், தங்கி உன் உடம்புல இருக்கிற அசுத்தத்தை நீக்கி இந்த அசுத்தம் நீங்கள் என்ன வழிபடணும், அசு உடம்பு ஆசான் தங்குவான், அசுத்தம் போயிட்டு அசுத்தம் நீங்கிவிடும், அசுத்தம் நீங்கள் என்ன ஆகும், தன்னை அறியக்கூடிய சரப்பறிவு வரும், அசுத்தம் நீங்கள் என்ன ஏற்படலாம், தயசெந்தி உண்டாகும், அசுத்தம் நீங்கள் என்ன ஏற்படனா சிறுமலை பிறக்கும், அசுத்த நீங்கள் என்ன ஏற்படுனா ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.